ஏசி ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டெக்ஸ்ட்டு எழுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியுதுங்களா, லோவாக தெரியுதுங்களா? கவலைப்படாதீங்க, இப்போ நான் சொல்கிற இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. மெத்தேடு வந்து என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஏசி ரிமோட்டு, கழட்டிடுங்க. பேட்ரி வந்து வீக்காக இருக்குது நான் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு பேட்ரியை வீக்காக இருக்குது. இது வந்து புது பேட்ரி போட்டும் அந்த மாதிரி டிஸ்பிளே வந்து ரொம்ப இதாக இருக்குது, சரிங்களா? இப்போ உள்ளே இருக்க போர்டு வந்து கழட்டு. போர்டு தனியாக கழட்டியாச்சு, பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டு. சரியாக இது கிடைக்கல, ஷார்ட் ஆகுது, ஷார்ட் ஆகிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் அந்த இது ப்ளஸ் மைனஸு கண்டினியூட்டி சரியாக கிடைக்காம அந்த ஈரப்பதத்துலேயே இங்கேயே எல்லாம் தடைப்பட்டுருது, சரிங்களா? டபிள்யூடி போட்டு எடுத்துங்க. டபிள்யூடி போட்டு சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த இடத்துல. டிஸ்பிளேலாம் படாத மாதிரி பார்த்துங்க. எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும் அதை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப ரஸ்ட் அதிகமாக ஏற்பட்டு கன்யூனிட்டி சரியாக கிடைக்காமல் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டனும் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். நம்ம எவ்வளோ தான் அழுத்தினாலும் ஒர்க் ஆகாது. இதையும் வந்து நல்லா சுரண்டி விட்ருங்க. பார்த்து சுரண்டணும், எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த சைடு தான் நீங்கள் தேய்க்கணும். நீங்கள் கூட குறுக்கால் கண்ணாமல் தேய்க்கூடாது, அந்த பின்னு எடுத்துகிட்டு வந்துடும். இது ரொம்ப டேமேஜ் ஆகிடும், அதனால் கொஞ்சம் மெதுவாக எல்லாத்தையும் தேங்க. அதுமாதிரி நீங்கள் எங்கே இப்போ சீசன் டைமில் மட்டும் இதை ரிமோட்டை வந்து பயன்படுத்துவாங்க, மற்ற டைம்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன, பேட்ரியை ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா பேட்ரியை நீங்கள் அப்படியே போட்டாலும் அதில் இருக்கிற அந்த சார்ஜ் வந்து இதை வீணாக்கி விட்ரும். ஏன்னா அது அவ்வளோ எஃபெக்ட் அரிக்கும் தன்மை உடையது. அதில் உள்ள அந்த பேட்டரியில் உள்ள அந்த கெமிக்கல் வந்து அந்த பேட்டரி சார்ஜ் வந்து அவ்வளோ இது கெடுதலில் உள்ளது, சரிங்களா? எல்லாம் அரிச்சிடும், ஆசிட் மாதிரி எல்லாம் அப்படியே அரிச்சு 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 உப்பு படிஞ்சு அரிச்சிடும். அப்படியே எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இப்போ ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் சுரண்டி க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா நீட்டாக இந்த பின்னு ரெண்டையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ அழுக்காக இருக்க போகிறேங்க. இதுலேயும் டபிள்யூடி போட்டு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்க. புதுசாக ஆச்சு பாருங்கள், அதான் டபிள்யூடி போட்டு போட்டுன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். 70% ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த போர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக எல்லா டிஸ்பிளே நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு, டிஸ்பிளே நல்லா தெரியுது. ரொம்ப நான் வந்து இந்த ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே டிம்மாக தெரிஞ்சிச்சு, இப்போ நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுவோம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஒர்க் ஆகுது, ஃபேன் ஒர்க் ஆகுது, கிளாக் ஒர்க் ஆகுது, டைமர் ஆஃப் ஆகிடுச்சு, எஸ்டா ஃபேன் ஒர்க் ஆகுது, டர்பு மூடு அதுவும் ஒர்க் ஆகுது, ஸ்லீப் அதுவும் ஒர்க் ஆகுது, லைட்டு அதுவும் ஒர்க் ஆகுது, சரிங்களா? டைமர் ஆஃபும் ஒர்க் ஆகுது, டெம்பரேச்சர் அது ஒர்க் ஆகுது, எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ அந்த இது வந்து ரெண்டு ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? இப்போ நான் பண்ண மெத்தட் வந்து ரெண்டு ப்ராப்ளத்துக்கு டிம்மாக தெரியுது ஒன்றும், ரெண்டாவது இந்த பட்டன்லாம் சரியாக ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு நேரத்தில் இந்த பட்டன் ஒர்க் ஆகாது. அந்த டைம்லேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா, நான் சொன்ன மெத்தடு தான், இது ரெண்டும் செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% ரிமோட் வந்து ரெடி ஆகிடும். சரி, மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திக்கும் முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட நல்லதுக்கு தான் நான் பண்ணி போடுறேன். ஏன்னா இது நான் வேலை செஞ்சு ஒரு 150 ரூபா வாங்கிட்டு நான் போயிடுவேன். பட்டு நண்பர்கள் யாராச்சும்
100 ரூபா காசு இருக்கும், பட் ஆள் கிடைக்க மாட்டாங்க. இந்த ஒரு சின்ன ஒர்க்குக்கு யாரும் வர மெனக்கட்டும் வரமாட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீங்களே பண்ணிக்கலாம், சரிங்களா? நல்ல ஒரு தகவலுடன் மேலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.